Hello, my dear students. Welcome back to W2S Academy Prem Kiran channel. So, நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா கிளாஸ் 12 பிசிக்ஸ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் பார்ட் 6 வீடியோ நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி டயா மேக்னட்டிக், பேரா மேக்னட்டிக், ஃபெரோ மேக்னட்டிக் தனித்தனியாக பார்த்தாச்சு. அண்ட் இந்த மூணோட கம்பேரிசன் ஒரு சார்ட்டில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம பார்த்துட்டோம், அது பார்ட் 4. அண்ட் பார்ட் 5ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்டரிசிஸ் லூப் ஃபார் அ மேக்னட்டிக் மெட்டீரியல், அதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 6ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன, காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் என்ன பண்ணலாம். ஏன்னா நம்ம காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் எப்படி நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இங்க ஃபார்முலா வந்துச்சு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். சோ கொஞ்சம் தெளிவா பாருங்க, ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன டாபிக், இந்த பார்ட் 6 வீடியோல நான் முடிச்சிருவேன். ஃபைன். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படினு சொல்லி கேட்டாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கறது வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஜஸ்ட் an ஒரு ஃபிசிக்கல் குவாண்டிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் a ஃபிசிக்கல் குவாண்டிட்டி. ஓகே, என்ன பிசிக்கல் குவான்டிட்டி, இந்த பிசிக்கல் குவான்டிட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு கிவன் ஏரியால ஏதோ ஒரு க்ளோஸ்டு ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்காங்க, இது ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இதுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓட ஸ்ட்ரென்த் எனக்கு எப்படி இருக்கு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து இந்த கிவன் ஏரியால எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்றதா வந்து பாத்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஏரியால மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இன்னி ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இது வந்து பாத்துட்டோம்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு வெச்சுக்காங்க, நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ என்ன பண்றேன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் க்ளோஸ்டு ஏரியா. பாருங்க, இது ஒரு க்ளோஸ்டு ஏரியா, கரெக்டா, இது ஒரு க்ளோஸ்டு ஏரியா. இந்த க்ளோஸ்டு ஏரியாக்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போகுது, வெளியே போறதெல்லாம் கணக்கு கிடையாதுப்பா, அந்த கிவன் ஏரியாக்குள்ள எத்தனை வந்து பார்த்துட்டோம்னா உள்ளுக்குள்ள போகுது அப்படிங்கறது. வேணா அதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க, இதுதான் க்ளோஸ்டு ஏரியா. அப்ப இதுக்கு நீங்க டெஃபினிஷன் நீங்க எப்படி எழுதிக்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், வேணா இந்த இடத்துல எழுதிடுறோம் பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் க்ளோஸ்டு ஏரியா, passing through the given closed area is called magnetic flux. Magnetic flux, it is represented by the letter phi. Okay va? சரி, ஒரு கிவன் ஏரியாக்குள்ள எவ்வளவு லைன்ஸ் போகுதுங்கிறத வச்சு இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். எப்படின்னா, நல்லா கவனிச்சுக்காங்க, இந்த இடத்துல நான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு க்ளோஸ்டு ஏரியா எடுத்துக்கிறேன், உங்களுக்கு சிமுலேஷனும் நான் காமிச்சிடறேன். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா இன்னொரு க்ளோஸ்டு ஏரியா இருக்கு. ஓகேவா, இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 1 சென்டிமீட்டர்ல போட்ட ஒரு பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் உள்ளுக்குள்ள போகுது, இதுக்குள்ள வெறும் 2 லைன் தான் போகுது. இதுக்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 லைன் வந்து பார்த்துட்டோம்னா உள்ளுக்குள்ள போகுது. அப்போ இந்த 2 ஏரியால யாருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா வீக், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ராங். ஓகேவா, சோ இதுக்காக தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியால எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போகுது அப்படிங்கிறத வச்சு அது ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுதா இல்ல வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இது இப்போ உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்ல நான் காமிக்கிறேன், அது பார்த்தீங்கன்னா இன்னி கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு, நல்லா கவனிங்க.
இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் நான் வச்சிருக்கப்பா. இது வந்து ஒரு ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒரு சிமுலேஷன் இது. இதை வச்சு உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை வச்சு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நார்த் போலில் ஆரம்பித்து சவுத் போலில் வந்து முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இங்கே வந்துருச்சு பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாருங்கள், என்னோட கர்சர் மூவ் ஆகிறதுலாம் பாருங்கள். இந்த இடத்துல நார்த் போலில் ஆரம்பித்து சவுத் போலில் வந்து பார்த்துட்டோம்னா முடியுது. மேக்னெட்டுக்கு உள்ளே சவுத்தில் ஆரம்பித்து நார்த்துக்குள்ளே வரும். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு க்ளோஸ் லூப். இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் அன் ஓபன் லூப். அதை நான் உங்களுக்கு அடுத்ததுல நான் சொல்றேன். ஓகே, அப்போ இங்க என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மேக்னெட்டை இங்க ஒரு காயில் நான் வச்சிருக்கேனா, இது ஒரு க்ளோஸ்ட் ஏரியா கரெக்டா. ஒரு காப்பர் காயில நிறைய சுத்தி அதை ஒரு பல்பு கூட நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த சிங்கிள் காயிலே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நல்ல கவனிங்க. இப்போ இந்த மேக்னெட்டை வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் உள்ளுக்குள்ள நான் நகுத்துறப்போ இங்க பாருங்க க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள, இப்போ க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள எத்தனை லைன்ஸ் போயிட்டு இருக்கு? ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாலு லைன்ஸ் போயிட்டு இருக்கா. அப்ப இது வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ட்ராங்கா வீக்கான்னு இனி அடுத்தது என்ன போகுதுங்க அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த மேக்னெட்டை உள்ளுக்குள்ள பக்கத்துல கொண்டு போறேன், அப்ப அந்த பல்பு என்ன ஆகும்னு பாருங்க. இப்படி உள்ளுக்குள்ள போகுது, இப்படி உள்ளுக்குள்ள போக போக வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நாலு லைன் இருக்கா. இப்போ பாருங்க அஞ்சு ஆறுங்கிற ஒரு லைன் என்டர் ஆகுது கரெக்டா. இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரைட். இப்போ அடுத்து என்ன ஆகும் பார்த்துட்டோம்னா இதை நான் இனி மறுபடியும் உள்ளுக்குள்ள கொண்டு போறப்போ அந்த பல்பு வந்து பார்த்துட்டோம்னா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ செவன் எயிட் லைன்ஸ் போகுது. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றானுங்கன்னா இங்க இருக்கிறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா வீக், பிகாஸ் ஒன்லி ஃபோர் லைன்ஸ் பாசஸ் த்ரூ த கிவன் க்ளோஸ்ட் ஏரியா, தேர்ஃபோர் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் வீக். இப்போ இதை அப்படியே நான் பக்கத்தில் கொண்டு வரப்போ கிட்டத்தட்ட பத்து, எட்டுல இருந்து பத்து லைன்ஸ் உள்ளுக்குள்ள போகுது. பாருங்க இந்த க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள வந்து பார்த்தோம்னா எத்தனை லைன்ஸ் இருக்கு? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், எயிட் லைன்ஸ் உள்ளுக்குள்ள போகுது. அப்போ இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ட்ராங். ஸோ ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படி இதை நீங்க முன்னாடி பின்னாடி இழுக்கிறப்போ மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகுதா பாருங்க, வீக் ஸ்ட்ராங் வீக் ஸ்ட்ராங். அப்போ whenever there is a change in the magnetic flux, magnetic flux எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த டைம்ல எல்லாம் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இஎம்எஃப் கிரியேட் ஆகும். அந்த இஎம்எஃப் தான் பல்பை எரிய வைக்குது. அது இந்த லெசனுக்கு தேவையில்லை, இந்த சிமுலேஷன் காமிக்கிறதுனால அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, பாருங்க மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் வீக், மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ஸ்ட்ராங், வீக் ஸ்ட்ராங் வீக் ஸ்ட்ராங். அப்போ whenever there is a change in the magnetic flux, there is EMF produced in the coil which makes the bulb to grow, glow. ஓகேவா, இப்போ இதே ஃபிளக்ஸ் உள்ள இப்படியே வச்சுட்டேன்னா பல்ப் எரியாது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் மாறவே இல்லை, இப்படியே தான் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் எப்படி இருக்கணும்? மாறிட்டே இருக்கணும், அப்போதான் பல்ப் எரியும். அதை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி இப்படி கொண்டு போறோம் கரெக்டா. பாருங்க மாற மாற வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அது மாறுறதுனால எனக்கு பல்பு பிரைட்டா க்ளோ ஆகுது. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்னா என்ன, எது ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எது வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கறது புரிஞ்சுச்சா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் க்ளோஸ்ட் ஏரியா இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் எப்படி இங்க கால்குலேட் பண்றது? மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஃபார்முலா கன்ஃபார்மா கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டா, ஆப்வியஸா மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்காங்க. க்ளோஸ்ட் இன்டெக்ரல், ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் க்ளோஸ்ட் ஏரியா. ஏன்னா இது ஓப்பன் ஏரியால நம்ம சொல்ல முடியாது. ஓப்பன் ஏரியால மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா, சும்மா இப்படி போட்டுட்டு இதுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா லைன்ஸ் போறதை நம்ம எடுத்துக்கவே முடியாது. க்ளோஸ்ட் ஏரியாவா இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்துட்டோம்னா இதை அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக போடுறதுதான் இப்படி ஒரு இன்டெக்ரல் போட்டு ஒரு மேலே ஒரு சர்க்கிள் போட்டோம்னா இதுக்கு பேர் க்ளோஸ்ட் ஏரியா, இல்லாட்டி லைன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா லைன் இன்டெக்ரல், or even it represents closed loop or closed area. அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ தேர் ஃபோர் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இது தனியாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு, ஃபை இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா, பிஏ காஸ் தீட்டா. இதுதான் மெயின் ஃபார்முலா. இது நான் அடுத்தது நான் யூஸ் பண்ண போறேன், அதுக்கு நான் இப்ப இன்னைக்கு சொல்லிட்டேன் நான். இது எப்ப எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா பின்னாடி பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபை இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. ஃபை அப்படிங்கறது வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ்,
ஃபைங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது தானே கண்டுபிடிக்க போகிறோம். இதை எதை வச்சு சொல்லலாம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகே. அண்ட் ஏங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ், என்ன சர்ஃபேஸ் எடுக்கிறீங்களோ அதோட ஏரியா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் நான் போட்டேன்னா இந்த ஸ்பியரோட ஏரியாவை நீங்கள் போடணும். அடுத்தது காஸ்தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸில் இந்த ஸ்பியர் என்ன ஆங்கிளில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க, என்ன ஆங்கிளில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ அந்த என்ன சர்ஃபேஸ் எடுத்திருக்கீங்களோ அதோட ஏரியா இன்டூ அதை என்ன ஆங்கிளில் கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸில், இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைச்சிரும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆங்கிளை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சரி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு இப்போ இது வந்து ரெக்டாங்கிள்ப்பா, ரெக்டாங்கிள் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெக்டாங்கிளை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி நான் கொண்டு போய் நான் வைக்கிறேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் கொண்டு போய் இப்படி நான் வைக்கிறேன் ஓகேவா, இப்படி இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்துட்டோம்னா இதை கொஞ்சம் ட்ரில்ட் பண்ணி வைக்கிறேன். அப்போ ஆங்கிள் மாற மாற எனக்கு ஃப்ளக்ஸ் மாறும். ஆங்கிள் மாற மாற பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே தான், இங்கேயும் மூணு லைன் தான் இருக்கு, இங்கேயும் மூணு லைன் தான் இருக்கு. ஏரியா ஏன்னா இதே பிளேட்டை தான் இங்கேயும் கொண்டு வந்து வைக்க போறேன். பட் இருந்தாலும் இங்கே மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ஆங்கிள் இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும், இங்கே மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ஆங்கிள் இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் டைக்ராமில் காமிக்க போறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ என்ன சொல்ல வரான், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே இருந்து ஏரியா அப்படியே இருந்து ஆங்கிள் மாறுனா கூட எனக்கு ஃபிளக்ஸ் வந்து மாறிடும் ஓகேவா. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ இதை நல்லா கவனிங்க, மூணு இது எடுத்திருக்கேன், சேம் பிளேட்டு தான்ப்பா. பிளேட்டில் நான் எந்த விதமான மாற்றமும் நான் பண்ண கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபை இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. ஓகே பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எல்லாமே சேம் லைன்ஸ் தான். பாருங்க அஞ்சு லைன் தான் இங்கேயும் போயிட்டு இருக்கு, இங்கேயும் அஞ்சு லைன் தான் போயிட்டு இருக்கு, பாருங்க இங்கேயும் அஞ்சு லைன் தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே சேம் தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, இது எல்லாமே அஞ்சு அஞ்சு இதுதான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நோ சேஞ்ச், ஏரியா ஒரே பிளேட்டு தான் வேற வேற இடத்துல வைக்கிறேன் ஆனால் வேற வேற ஆங்கிளில். இங்கே நல்லா கொனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி இருக்கு. இதில் வந்து பார்த்துட்டோம்னா இந்த பிளேட்டை இப்படி நான் வைக்கிறேன், எப்படி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு பர்பெண்டிகுலராக நான் வைக்கிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு பர்பெண்டிகுலராக நான் வைக்கிறேன். அப்போ பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலருங்கிறது நீங்கள் இப்படி பார்க்கணுப்பா, இந்த இதை நீங்கள் வச்சு பார்த்துட்டீங்கன்னா தேர் சாரி தேர் பேரலல் சாரி இந்த ஆங்கிள் இதை ஓகே தேர் பேரலல் ஓகே. அப்ப பேரலல் அப்படின்னா என்ன அர்த்தம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரின்னு தான் அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி இருக்கு, அதே டிரெக்ஷன்ல தான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த பிளேட்டை நான் வச்சிருக்கேன். அப்போ இந்த ஜீரோ கொண்டு வந்து இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப எனக்கு என்ன ஆகும், ஃபை இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் ஜீரோ டிகிரி. காஸ் ஜீரோ இஸ் நத்திங் பட் ஒன் கரெக்டா, காஸ் ஜீரோ இஸ் ஒன். அப்போ ஃபை இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே. அதை தான் இந்த இதில் போட்டிருக்கு. ரெண்டாவதுல என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எனக்கு இப்படி இருக்கு ஆனால் பிளேட்டை கொண்டு போய் நான் இப்படி வைக்கிறேன் ஓகே, பிளேட்டை இப்படி வைக்கிறேன். அப்போ எனக்கு இது என்ன ஆயிரும், ஸோ பிளேட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸும் பர்பெண்டிகுலர், இங்கே ரெண்டுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பேரலல், இங்கே பிளேட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸும் வந்து பார்த்துட்டோம்னா பர்பெண்டிகுலர். அப்போ தேர் 90 டிகிரின்னு அர்த்தமா, அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ அதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால பிஏ காஸ் 90 டிகிரி, காஸ் 90 டிகிரியோட ஆன்சர் ஜீரோ, ஜீரோ இன்டூ பிஏ டோட்டலாக வந்து பார்த்துட்டோம்னா ஜீரோ ஆயிரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸே கிடையாது, ஒரு பிளேட்டை கொண்டு போய் நீங்கள் பர்பெண்டிகுலராக நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸில் வச்சிங்கன்னா எனக்கு ஃப்ளக்ஸே கிரியேட் ஆகாது, ஃப்ளக்ஸே கிரியேட் ஆகாது ஓகேவா. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் மேக்ஸ் சம் ஆங்கிள், எவ்வளோலாம் கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எனக்கு இப்படி இருக்குது, நான் பிளேட் இப்படி ஏதோ ஒரு ஆங்கிளில் வைக்கிறேன். அப்போ நீங்கள் இதுக்கு பொதுவாக எழுதிக்கலாம், ஒரு ஒரு ஆங்கிளுக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்படி நான் ஜென்ரலைஸ்டு எழுதுறதுனால நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், ஃபை இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ்தீட்டா. இதில் முக்கியமான ஒன் மார்க் என்னன்னு பார்த்துட்டோம்னா வென் த பிளேட் இஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் த ஃப்ளக்ஸ் இஸ் மேக்ஸிமம், த ஃப்ளக்ஸ் இஸ் மேக்ஸிமம். When the plate is, when the plate is perpendicular to the uniform magnetic field, then flux is minimum or even zero. நீங்க இதை சொல்லிக்கலாம் ஓகேவா, இதுவரைக்கும் ஓகேவா.
ஃபைன். இதில் தான் இன்னொரு வார்த்தை வரும், இதுக்கு பேர் தான் வந்து பார்த்துட்டோம்னா, இப்போ கிவன் ஏரியாக்குள்ள எத்தனை லைன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம்ல, ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. டென்சிட்டினா உங்களுக்கு ஞாபகத்தில் என்ன வரும், உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து பார்த்துட்டோம்னா 10 பேர் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, ஓகேவா? இப்போ நான் போடுறேன் பாருங்க, இந்த டென்சிட்டி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றது. ஓகே, உங்ககிட்ட ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, உங்க கிளாஸ் ரூம்குள்ள 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கீங்க. ஸோ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா உடனே டக்குன்னு எனக்கு என்ன ஆகுறாங்கன்னா, இன்னும் ஒரு 10 பேர் வர்றாங்க. ஓகே, இன்னும் ஒரு 10 பேர் வர்றாங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், இந்த ரெண்டு பேர்த்துல எங்க டென்சிட்டி அதிகம், இதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா டென்சிட்டி அதிகமா, இதுக்கு டென்சிட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்மியா. அப்போ எதை வச்சு சொல்றீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கிறத வச்சு சொல்றீங்க. அதே மாதிரிதான் ஒரு கிவன் ஏரியாக்குள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளவு போகுது அப்படிங்கிறத வச்சு பாருங்க, அதே ஏரியா தான் எவ்வளவு லைன்ஸ் உள்ளுக்குள்ள போகுது அப்படிங்கிறத வச்சு இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய ஃப்ளக்ஸுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா லோ, இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹை. காரணம் என்னன்னா அதே ஏரியாக்குள்ள நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போகுது, நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போச்சுன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகம், மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்துட்டோம் இங்க எனக்கு அதிகமா இருக்கும், இன்ன க்ளோஸ்டு ஏரியா. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா அந்த பிளேட் ஆங்கிள் மாற்ற மாற்ற எனக்கு என்ன ஆகும், ஸோ பேரலலா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு பேரலலா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸஸ் மேக்ஸிமம், அதே வந்து பர்பண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா மினிமம், அண்ட் பர்டிகுலர் ஆங்கிள் இருந்துச்சுன்னா நீங்க ஜென்ரலைஸ்டு ஃபார்முலாவே எழுதிருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போலாமா, இது வரைக்கும் நீங்க கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேனா, நீங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அதெல்லாம் சொன்னீங்க. ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நீங்கள் ஃபார்முலா கூட சொல்லிட்டீங்க, ஃபை இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கு யூனிட்னு ஒன்று இருக்குமே, அந்த யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சின்ஸ் இது வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சவங்களோட பேரையே வச்சுட்டாங்க, லைக் வெப்பர். ஓகேவா? இது வந்து எஸ்ஐ யூனிட் பா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டோம்னா எஸ்ஐ யூனிட். ஓகே, இதே வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸ்வெல், மேக்ஸ்வெல் இது வந்து பார்த்துட்டோம்னா சிஜிஎஸ் சிஸ்டம்ல மோஸ்ட்லி இது நம்ம அதிகமாக யூஸ் பண்றதில்ல, எஸ்ஐ சிஸ்டம்ல நம்ம வெப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா காஸ் லா ஆஃப் மேக்னெட்டிசம் நம்ம பார்க்க போறோம். காஸ் லா கம்பேரிசனோட பார்க்க போறோம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, இங்கே பார்த்துட்டு வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் காஸ்லா எப்படி இருந்துச்சு, அதே காஸ்லாவை மேக்னெட்டிசம்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்பேரிசன் டேபிளோடய உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்ட ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா எங்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வேலை செய்யுது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்போ ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், இதுக்கு தான் பெரிய டெரிவேஷன்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1/4πε0, நீங்க என்னன்னு போடுவீங்க, அந்த சார்ஜ் டிவைடட் பை சார்ஜுக்கும் அந்த அவுட்டர் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர், இதான் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. கரெக்டா? இந்த இடத்துல காஸ்லாவை நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 4πr² அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்க்கிளோட ஏரியா, அது அப்படியே இந்த சைடு கொண்டு போய்க்கலாமா, E into இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன ஆயிரும், 4πr². ஓகேவா? ஈக்குவல் டு எனக்கு பேலன்சிங் என்ன இருக்கும், Q/ε மட்டும் எனக்கு மிச்சம் இருக்குமா, ரைட்? பாருங்கப்பா, இங்க மிச்சம் இருக்கிறத இந்த பக்கம் நான் எழுதுறேன், இங்க பாருங்க இது முடிஞ்சிடணும் இந்த இடத்துல வருது. ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம், அப்போ E = 4πr². 4πr² அப்படிங்கிறது என்னது, ஏரியா. என்ன ஏரியா, க்ளோஸ்ட் ஏரியா. இந்த பிளஸ் கியூங்கிற சார்ஜ் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் க்ளோஸ்ட் ஏரியா. ஸோ அது சர்க்கிள் அப்படிங்கிறதுனால 4πr² என்னன்னே தெரியல, அது வந்து இப்படியும் இருக்கலாம் இல்லை இப்படியும் இருக்கலாம். அப்போ நீங்க அதுக்கு எப்படி போட்டுக்கலாம், ஸோ E into இதை வந்து பார்த்துட்டோம்னா டிஎஸ், இதுக்கு இப்படி போட்டுக்கலாம் பொதுவா.
ஓகே. ஸோ எந்த விதமான க்ளோஸ்ட் ஏரியா இங்கே வந்து பார்த்துட்டோம்னா சர்க்கிள் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே இங்கே நான் போட்டுட்டப்பா, அதுக்கு பதிலாக எந்த க்ளோஸ்ட் ஏரியா வேணாலும் வரலாம் அப்படிங்கிறப்ப அப்போ பொதுவாக தானே நீங்கள் போடணும். அப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டகிரல் அண்ட் டிஎஸ் ரெப்ரசன்ஸ் வாட், எனி க்ளோஸ்ட் ஏரியா, இதுக்கு பதிலாக நீங்கள் க்ளோஸ்ட் ஏரியா என்ன இருக்கோ அதோட இதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும், கியூ டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகேவா, Q divided by epsilon naught. Q இங்கிறது என்னது சார்ஜ், epsilon naught அப்படிங்கிறது என்னது பெர்மிட்டிவிட்டி, கரெக்டா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். இது வரைக்கும் ஓகேவா? அப்போ இதைத்தானே நம்ம காஸ்லான்னு சொல்றோம், கரெக்டா? அப்போ இடிஎஸ் நீங்க என்னன்னு போட்டுக்கலாம், ஃபைன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஃபை இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை எப்சிலான் நாட், கரெக்ட் தானே? ஏன்னா இந்த ரெண்டும் க்ளோஸ்ட் ஏரியாப்பா, க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போகுது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், கரெக்டா? ஸோ இதை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்க, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அந்த சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா ஏர் ஆர் வேக்யூம்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நார். ஓகே, இப்ப இதே மாதிரி ஒரு மேக்னெட் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி இங்க போட போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இங்க மேக்னெட்டிசமுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்க, இங்க ரெட் கலர்ல எழுதுறேன், நல்லா கவனிச்சுக்காங்க. மேக்னெட்டிசமுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இதே மாதிரியே தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த இடத்துல நான் மேக்னெட் வச்சிருக்கேன், இந்த இடத்துல ஒரு மேக்னெட் வச்சிருக்கேன். இங்க மாதிரி பிளஸ் கியூன்னு மட்டும் எல்லாம் நம்ம வைக்க முடியாதுப்பா, ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்துட்டோம்னா நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே கலந்துருக்கும், கரெக்டா? இந்த இடத்துல நான் ஒரு மேக்னெட் வச்சிருக்கேன். ஓகே, இந்த மேக்னெட்டை சுத்தி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேலை செய்யுது. இந்த இது வரைக்கும் இதுதான் பவுண்டரி, இதுக்குள்ள எங்க வச்சாலும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு வேலை செய்யும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன். இந்த ஒரு ஒரு மேக்னெட்டுக்கும் போல் ஸ்ட்ரென்த் இருக்குமா? இங்க ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும், இங்க ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்குமா? போல் ஸ்ட்ரென்த் இஸ் ரெப்ரசென்டட் பை த லெட்டர் எம், போல் ஸ்ட்ரென்த் இஸ் ரெப்ரசென்டட் பை த லெட்டர் எம். மேக்னெட் நல்லா பெருசா இருந்துச்சுன்னா போல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், மேக்னெட் குட்டியா இருந்துச்சுன்னா போல் ஸ்ட்ரென்த்தும் கம்மியா தான் இருக்கும். ஸோ எம் ரெப்ரசென்ட்ஸ் ஸ்மால் எம் ரெப்ரசென்ட்ஸ் போல் ஸ்ட்ரென்த். அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மியூ நாட் டிவைடட் பை, இதெல்லாம் டெரிவேஷன் போட்டாச்சு நம்ம முன்னாடியே, மியூ நாட் டிவைடட் பை 4 பை. இங்க என்னன்னு போடுவீங்க, ரெண்டு போல்ஸ், இங்க ஒரே ஒரு சார்ஜ் இருந்தனால இங்க கியூன்னு போட்டு போட்டீங்க, பிளஸ் கியூன்னு போட்டு போட்டீங்க, இங்க ரெண்டு இருக்கு, அதனால ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த், ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஓகேவா, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ மியூ நாட் டிவைடட் பை 4 பை, எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கும். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான், நான் எடுத்திருக்கிற இது ஷேப் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்பியர். அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 4 பை ஆர் ஸ்கொயர் எனக்கு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும், பி இன்டு 4 பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் எம். ஸோ 4 பை ஆர் ஸ்கொயர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இங்க கரெக்டா 4 பை ஆர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளை தவிர வேற ஏதாச்சும் இருந்துச்சு, க்ளோஸ்ட் ஏரியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் வரலாம். அப்ப அதை நீங்க எப்படி எழுதுவீங்க, இந்த இடத்துல b into அந்த என்ன வேணாலும் வரலாம், எந்த க்ளோஸ்ட் ஏரியா வரலாம், க்ளோஸ்ட் ஏரியாங்கிறதுக்கு நீங்க இதை போடுவீங்க, கரெக்டா? அது என்ன வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ds, ஏன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எனி க்ளோஸ்ட் ஏரியா, which is equal to mu not m. ஓகேவா, ஓகேவா, ஃபைன். இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? அப்போ இந்த இடத்துல ஃப்ளக்ஸுக்கு என்னப்பா ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா, இங்க எப்படி நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு, அந்த மாதிரி இங்க நீங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன் டு எம்னு இருக்கும். பட் ஆனா இதோட ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா ஜீரோ. ஏன் ஜீரோ, எதுனால இதுக்கு ஜீரோ வந்துச்சு, இதுக்கு ஜீரோ இல்ல, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓட ஆன்சர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒய் அப்படிங்கிறதுக்கு தான் கீழே இப்ப நான் சொல்ல போறேன். கொஞ்சம் நல்லா கவனிக்கிறோம், ஒன்னொன்னு இங்க வந்து பார்த்துட்டோம்னா தெளிவா கவனிக்கணும், லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்திருக்கேன், எலக்ட்ரிக் டைபோல். வேணா எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு இங்க சொல்லிடுறேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்தது தான், பட் இருந்தாலும் இங்க ஒரு ஒரு இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், கரெக்டா? டூ ஈக்குவல், ரெண்டுமே பிளஸ் கியூ, இங்கே ரெண்டுமே கியூ, ஒரே ஒரு கியூ தான் எடுத்திருக்கேன். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ், செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட்
டைபோல் கரெக்டா, எலக்ட்ரிக் டைபோல். ஏன் டைபோல் எடுத்திருக்கேன் அப்படின்னா, மேக்னெட்டுக்கும் டைபோல் தான் இருக்கு, மேக்னெட்டுக்கும் மோனோபோல்னு ஒன்று கிடையவே கிடையாது. மேக்னெட் நார்த் போல் சவுத் போல் ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா, இது நார்த் போல் சவுத் போல் இருக்குன்னா, இந்த மேக்னெட்டை நீங்க உடச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உடச்ச பீஸ்ல இந்த இடத்துல நார்த் போல் சவுத் போல், எகைன் இது நார்த் போல் சவுத் போல்னு பிரிஞ்சிடும். மேக்னெட்ல மோனோபோல் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதனால இங்க டைபோல் எடுத்தனால இங்கேயும் நான் டைபோல் எடுத்திருக்கேன். பட் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மோனோபோல்ல இருக்கு, வெறும் பிளஸ் கியூ வச்சு கூட நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நீங்க வரையலாம். ஓகேவா, யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் பிளஸ் கியூக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த சார்ஜ். கரெக்டா, அவே ஃப்ரம் த சார்ஜ். அண்ட் அதே வந்து பார்த்துட்டோம்னா வெறும் மைனஸ் கியூக்கு எப்படி இருக்கும், டுவோர்ட்ஸ் த சார்ஜ். ஸோ உங்களால் ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு, ஒரு மோனோ சார்ஜுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போட முடியும். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா மோனோபோல்னே ஒன்று கிடையவே கிடையாது, அதுக்கெல்லாம் நம்ம போட முடியாது. வெறும் நார்த் போலுக்கு மட்டும், வெறும் சவுத் போலுக்கு மட்டும் நம்மளால போட முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா ஓப்பன் கர்வ். ஓப்பன் கர்வ் அப்படின்னா என்னன்னா பாருங்க, பிளஸ் கியூல ஆரம்பிச்சு மைனஸ் கியூல முடியுது, பிளஸ் கியூல ஆரம்பிச்சு மைனஸ் கியூல முடியுது, அங்கேயே நின்றுச்சு. அப்புறம் மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூக்கெல்லாம் கிடையாது, சிங்கிள் வேவ் மட்டும்தான். இட் இஸ் அ ஓபன் கர்வ். ஓகேவா, அதே மாதிரி பாருங்க, மைனஸ் கியூக்கு வந்து பாத்தோம்னா சார்ஜ் எனக்கு வந்து பாத்துட்டோம்னா இங்க உள்ளுக்குள்ள வருது, இங்க வந்து பாத்தோம்னா சார்ஜ் எனக்கு வெளியே போகுது. ஓகேவா, சோ இது வந்து ஓபன் கர்வ். பட் ஆனா மேக்னெட்டிக் டைபோல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இட் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ். க்ளோஸ்டு கர்வ், நல்லா பாருங்க. மேக்னெட்டுக்கு வெளியே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நார்த் போல்ல ஆரம்பிச்சு சவுத் போல்ல வந்து முடியும். மேக்னெட்டுக்கு உள்ள பாருங்க, உள்ளுக்குள்ள பாருங்க, ஏரோ மார்க் போட்டிருக்கேன் நான், வேணா இங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ள பாருங்க, சவுத் போல் டு நார்த் போல் போகும், அப்புறம் மறுபடியும் வெளியே வரப்ப நார்த் போல் டு சவுத் போல். இது வந்து ஒரு லூப் இருக்கு, க்ளோஸ்டு லூப். இது வந்து பார்த்துட்டோம்னா ஓப்பன் லூப். இது வந்து பார்த்துட்டோம்னா சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டோம்னா ஒரே இடத்துக்கெல்லாம் வராது. இப்போ தான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்குள்ள வரப்போகிறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப டீட்டெயிலாக போய் சொல்லிட்டு இருக்கப்பா, எந்த இடத்துலையும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே. வேணா 1.5x ஸ்பீடில் வந்து பார்த்துட்டோம்னா வச்சு கேட்டுக்காங்க, ஸ்கிப் மட்டும் எக்காரந்து கொண்டு பண்ணிடாதீங்க. சரி, இப்போ ஏன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ளக்ஸ் வந்து பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஆனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் அப்படிங்கறதான், ஏன் அப்படிங்கறதா நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்காங்க. இப்போ இது ஒரு க்ளோஸ்டு லூப். ஓகேவா, இது ஒரு க்ளோஸ்டு லூப். ஒரு சைடு மட்டும் இப்படி வச்சுக்காங்க, ஒரே ஒரு சைடு மட்டும் நீங்க இப்படி வச்சுக்காங்க. ஓகேவா, இப்படி நீங்க இந்த இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா வெளியே போகுதே தவிர எதுவுமே உள்ள வரல. கரெக்டா பாருங்க, இங்க வந்து பார்த்தோம்னா இதுவும் வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, இங்கே எல்லாமே வெளியே போகுது. அப்போ ஒரு இடத்துல லூப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் ரிங்கை நான் இந்த இடத்துல நான் வச்சுட்டேன்னா, இந்த ரிங்கை விட்டு எல்லாமே வெளியே போகுது, யாருமே இந்த இடத்துல உள்ள வரல. சப்போஸ் இந்த இடத்துல நான் ரிங்கை வச்சேன்னா எல்லாமே உள்ள வர்றாங்க, யாருமே வெளியே போகல. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, மொத்த லைன்ஸ் வெளியே போகுது இல்ல மொத்த லைன்ஸ் உள்ள வருது. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்க, இன் அ கிவன் லூப் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் க்ளோஸ்ட் ஏரியா. கரெக்டா, இங்க மொத்தமா வந்து பார்த்துட்டோம்னா நாலு லைன் பாஸ் ஆகி போகுது, இந்த பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு நாலு லைன் எனக்கு பாஸ் ஆகி போகுது. ஸோ அதனால இங்க ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா கன்ஃபார்மா இங்க கிரியேட் ஆகும். பட் ஆனா நல்ல இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு லூப் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு லூப் எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்க, இந்த லூப்புக்குள்ள ஒன்று ரெண்டு லைன் வெளியே போகுது, ஆனால் அப்படியே கீழே பார்த்துட்டீங்கன்னா இங்கே ரெண்டு லைன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு உள்ளுக்குள்ளே போகுது. கரெக்டா, ரெண்டு லைன் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வெளியே போகுது, இங்கே ரெண்டு லைன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு உள்ளுக்குள்ளே போகுது. அப்போ என்னன்னா, ஒன்று உள்ளே போகுது, ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா வெளியே போகுது. ஸோ தே கேன்சல் ஈச் அதர். ஓகேவா, ஸோ ஒன்று வெளியே போகுது, ஒன்று உள்ளுக்குள்ளே வருது. ஸோ தே கேன்சல் ஈச் அதர். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, சாரி, லூப் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி இந்த இடத்துல இப்படி எடுக்கணும், இந்த இடத்துல லூப் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டோம்னா ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு உள்ளே போகும், ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே வரும், ஆப்வியஸா. ஸோ தே கேன்சல் ஈச் அதர். அப்போது நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்டு, இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்காங்க, நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் enclosed, enclosed within the surface, within the surface is always zero அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா?
5b is equal to mu into m னு இருக்குமா? நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் இப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா, மோனோபோல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துலயே வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஜீரோ, சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஒன்று உள்ள போகுது ஒன்று வெளியே வருது, இல்லை ரெண்டு உள்ள போகும் ரெண்டு வெளியே வரும். ஸோ தே கேன்சல் ஈச் அதர். பாருங்க நார்த் போல்ல வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு வெளியே போகுது, அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த பக்கம் ரெண்டு உள்ளுக்குள்ள வரும். இது வெளியே போன உடனே இந்த பக்கம் ரெண்டு உள்ள வரும். வேணா இது இன்னும் நான் அழிச்சிட்டு தெளிவாக நான் போடுறேன், அப்புறம் புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எங்கிட்ட மேக்னெட் இருக்கு. பாருங்க கொஞ்சம் நல்லா திக்கா போடுறேன், இந்த இடத்துல மேக்னெட் இருக்கு. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இது நார்த் போல், இது வந்து பார்த்துட்டோம்னா சவுத் போல். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சு எனக்கு இந்த இடத்துல இப்படி வருது, அப்புறம் உள்ளுக்குள்ள எனக்கு இப்படி போகுது, அண்ட் அதே மாதிரி இங்க இப்படி ஆரம்பிச்சு எனக்கு இங்க வருது, அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா கீழே இப்படி இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்றானுங்க, இந்த இடத்துல ஒரு லூப்பை கொண்டு வந்து இப்படி வைங்கிறாங்க. ஒரு சைடு மட்டும் இங்க எப்படி ஒரு சைடு வச்சோம், அதே மாதிரி இங்க ஒரு சைடு வைங்க, நார்த் போலுக்குள்ள மட்டும் வைக்கிறேன். இப்ப யாரும் பாருங்க ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெளியே போகுதா, இப்ப அப்படியே ரெண்டு இந்த பக்கம் உள்ளுக்குள்ள வருது. அதே மாதிரி பாருங்க இங்க ரெண்டு வெளியே போகும், இது அப்படியே சுத்தி உள்ளுக்குள்ள ரெண்டு உள்ளுக்குள்ள வரும். அப்போ ரெண்டு வெளியே ரெண்டு உள்ள போறதுனால இங்க ஃபிளக்ஸ் வந்து பாத்துட்டோம்னா தே கேன்சல் ஈச் அதர். ஸோ இங்க நெட் ஃபிளக்ஸ் வந்து பாத்துட்டோம்னா ஜீரோ. ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு எனக்கு ஆன்சர் இருக்கு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஈஸ் ஈக்குவல் டு காஸ்லா படி கியூ டிவைடட் பை எப்சிலான் நாட். பட் ஆனால் இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா டோட்டல் ஆன்சர் நம்மளுக்கு ஜீரோ. ஸோ தயவு செய்து இதை மறந்துடாதீங்க, ஏன்னா இது ஓப்பன் கர்வ், இது வந்து பார்த்துட்டோம்னா க்ளோஸ்டு கர்வ். இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு ஒன்று எல்லாமே வெளியே போகும், எல்லாமே உள்ள வரும். ஒரு சிங்கிள் இதுக்கு நீங்கள் லூப் எடுத்துட்டீங்கன்னா இங்கே அப்படி கிடையாது, ரெண்டு வெளியே போச்சுன்னா ரெண்டு உள்ள வரும், அதனால தே கேன்சல் ஈச் அதர். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா?